கோவை மலைமிச்சவட்டி பகுதியில் உள்ள சங்கீத அகாடமியில் நடைபெற்ற விளையாட்டு விழாவில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். கோவை மலைமிச்சவட்டி பகுதியில் உள்ள சங்கீத அகாடமியின் 6ஆம் ஆண்டு விளையாட்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. முன்னதாக நடைபெற்ற இதன் துவக்க விழாவில் பள்ளியின் முதல்வர் புஷ்பஜா கண்ணதாசன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்தார். இதில் வாயு, அக்னி, பிருத்வி மற்றும் ஜல் என 4 அணிகளாக பள்ளி மாணவ மாணவிகள் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்றனர். முன்னதாக பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு நடைபெற்றது. தொடர்ந்து தடகள போட்டிகள், சிலம்பம், கராத்தே, பிரமீடு, மாஸ்டர் ஜிம் மற்றும் 200 மற்றும் 400 மீட்டர் ஓட்ட பந்தயம் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன. இதில் ஆர்வமுடன் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் அசத்தலாக தங்கள் திறமைகளை நிரூபித்தனர். அனைத்து போட்டிகளிலும் சிறந்து விளையாடிய வாயு அணி அதிக புள்ளிகள் பெற்று ஒட்டுமொத்த சாம்பியன் கோப்பையை தட்டி சென்றது. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளி முதல்வர் புஷ்பஜா, மாணவர்களுக்கு விளையாட்டு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று எனவும், தங்களது பள்ளியில் கல்வியோடு மாணவ மாணவிகளின் விளையாட்டு திறன்களை ஊக்குவிக்கும் வகையில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். விழாவில் மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், பள்ளி ஆசிரிய ஆசிரியைகள் என பலர் கலந்து கொண்டனர். வணக்கம். இன்னைக்கு நம்ம சம்ஹிதா பள்ளியோட 6th annual ஸ்போர்ட்ஸ் மீட். அதுக்கு குழந்தைங்கள நிறைய வெளியிலும் லைக் சகோதயா காம்படிஷன்ஸ்க்கும் போய் தே ஹவ் ஒன். அதே போல் நம்ம ஸ்கூலில் நிறைய ஈவெண்ட்ஸ் அவங்களுக்காக கண்டக்ட் பண்ணுறாங்க. மார்ச் பாஸ், அதே போல் கேஜியிலிருந்து எல்லோரும் அதில் பார்ட்டிசிபேட், நர்சரியிலிருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் எல்லா குழந்தைங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பேலன்ஸ்டு அகாடமிக்ஸில் நமக்கு குழந்தைங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும், பட் தென் ஸ்போர்ட்ஸ் அண்ட் அதர் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் அவங்களுக்கு தேவையான நிறைய, நமக்கு லைஃபுக்கு தேவையான நிறைய திறமைகள், நிறைய வேல்யூஸ் அதிலிருந்து தான் வரும். லைக் டீம் ஒர்க், ஒவ்வொருத்தரை எப்படி நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், ரெஸ்பெக்ட் ஃபார் அதர்ஸ், பர்சிஸ்டன்ஸ், ஹார்ட் ஒர்க், அதே போல் வெற்றியிலும் தோல்வியிலும் எப்படி நம்ம பேலன்ஸாக இருக்கணும், இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது இந்த மாதிரி கோ கரிக்குலர் இல்லை இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் தான். இந்த மாதிரி இதெல்லாமே நமக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால் சம்ஹிதாவில் நம்ம அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டாக தான் கல்வியும் அது எல்லா கோ கரிக்குலரும் அது போல் அகாடமிக்ஸும் பேலன்ஸ்டாக தான் கொண்டு போகிறோம். ஸோ பிகாஸ் இப்போ சிபிஎஸ்சி கூட எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க, சிபிஎஸ்சி கூட என்ன சொல்கிறோன்னா ஸ்போர்ட்ஸ் இன்டெகிரேட்டட் கரிக்குலம் வரணும்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கேயும் நம்மளோட டெய்லி ரொட்டீன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் அவங்களுக்கு டெய்லி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்துக்கும், அது அப்படி தான் நம்மளோட டேயே இங்கே ஆரம்பிக்கிறது. எல்லாருக்குமே ஒரு பிகாஸ் ஒரு சவுண்ட் பாடியில் தான், ஒரு சவுண்ட் மைண்ட் அண்ட் சவுண்ட் பாடி அது இருந்தால் தான் அவங்களுக்கு லைஃபுக்கு வெற்றி பண்ண முடியும், லைக் தே கேன் வின் இன். சகோதயா கோயம்புத்தூர் சகோதயா த்ரூ காம்ப்ளெக்ஸ் கண்டக்ட் பண்ண நிறைய போட்டிகள் நமக்கு ஃபுட்பால், பாஸ்கெட் பால், த்ரோபால்க்கெல்லாம் நம்ம குழந்தைகள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. அதே போல் டிஸ்ட்ரிக்ட் லெவல் வரைக்கும் கராட்டே காம்படிஷன்ஸில் குழந்தைகள் வின் பண்ணியிருக்கு. இப்போ ரீசெண்டாக நமக்கு தாமரை வேர்ல்ட் ஸ்கூல் அவங்க கண்டக்ட் பண்ணுற ஒரு ஸ்போர்ட்ஸ்லும் அத்லெட்டிக்லும் நமக்கு நம்ம குழந்தைங்கள் 4 பேர் அதில் வெற்றி பண்ணியிருக்கு. தே ஹவ் ஒன் இன் தட். அந்த லைக் குழந்தைங்களுக்கு படிப்பு மட்டும் இல்லாமல் அதோட எல்லா கோ கரிக்குலருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டாக தான் கொண்டு போகிறோம். ஸ்டடீஸில் நாலேஜ் கிடைக்கிற போல் இந்த கோ கரிக்குலர் எல்லாத்துலையும் அவங்களுக்கு தேவையான நிறைய லைஃப்லுக்கு தேவையான நிறைய வேல்யூஸ் அதில் குழந்தைங்களுக்கு கிடைக்கும். அதனால் ரெண்டுக்கும் ஒரு பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம இங்கே கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம்.